கச்சத்தீவில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தியதோடு மீன்பிடி வலைகள் மற்றும் படகுகளையும் சேதப்படுத்தியுள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து சனிக்கிழமை காலை 500 மேற்பட்ட படகுகளில் பாம்பன், மண்டபம் மற்றும் ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். தனுஷ்கோடி கச்சத்தீவிற்கு இடைப்பட்ட பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது மது பாட்டில் கற்களை வீசி துரத்தியடித்தனர். இலங்கை கடற்படையின் கப்பலை கொண்டு மயில்சாமி என்பவரின் மீன்பிடி படகு மீது மோதி சேதப்படுத்தினர். மீனவர்களிடம் இருந்த மீன்பிடி வலைகளை அறுத்து எறிந்து அடாவடி செயல்களில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் மீனவர்கள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக கரை திரும்பிய ராமேஸ்வரம் மீனவர்கள் புகார் தெரிவித்தனர். நைட் ஒரு 8 இருக்கு, லைட்டும் போடல ஒண்ணும் போடல. எங்க பக்கத்துல வந்து நேவி அணைஞ்சிருச்சு. அதோட நாங்க நேவியை பார்த்தோம்னா கையை காலம் தூக்கணும், அவங்க லைட்டே போடல. எங்க கிட்ட வரும்போதும் கையெல்லாம் தூக்கி நின்றோம். அதோட வந்து போட்ட உடைச்சாங்க. போட்ட உடைச்சோட மடி வயிறு எல்லாத்தையுமே வெட்டிவிடு இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதல் சம்பவம் ராமேஸ்வரம் மீனவர்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது.